ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெல்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடைதோசை. ரொம்பவே சுவையான சூப்பரான அடைதோசை, எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடைதோசைக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பச்சை பருப்பு. இதுக்கு தேவையானது ஒவ்வொரு கப்புக்கு ஏற்றாப்புல செய்யணும். உளுந்து 50 கிராம், பருப்பு, உளுந்து, அரிசி எல்லாம் ஒன்றா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மாவா 8 மணி நேரம் ஊற வைக்கணுமா. ஊற வச்சு மாவாக்கிட்டு அதை கலக்கிறதுக்கு வெங்காயம் பொடிசு அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி, உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிட்டணும். வச்சு புளிக்கக்கூடாது மாவு. உடனே அடைதோசை செய்ய ரெடி ஆயிடணுமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போறப்பா இப்படிதான் மாவு இருக்கும். நான் 8 ஹவர் ஊற வச்சு எல்லாத்தையும் அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். புளிக்க கூடாது, உடனே அரைச்சி உடனே செய்யணும். அதான் அடை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கல் சூடாகணுமா. சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்ல சூடாயிட்டுமா. இப்போ தோசை மாவு ஊற்றுறேன். அடை இப்படி தான் இருக்கணுமா. மாவு ரொம்ப தோசைக்கு ஊற்றுனப்பில் ஊற்றக்கூடாது. அடை மாவு இப்படி தான் பதமாக அரைக்கணும். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாமே போடணும். செவக்க வந்த உடனே எடுத்து திருப்பி போடணும். பருப்பு, எல்லா பருப்புகளும் போடுறது சத்து, குழந்தைங்களுக்கும் சத்து, நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டெய்லி வெறும் தோசை இட்லி சாப்பிட்றத ஒரு மாறுதலுக்காக அடை தோசை, ருசியான அடை தோசை. பாருங்கம்மா இவ்வளோ கலராக அழகாக ருசியாக இருக்கும். எல்லா வகை பருப்பும் போடுறதுனால அதில் நல்ல சத்து இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்கம்மா. டிஃபனை காலையில் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சாமான் மாவு கட்டியாக இருக்கனால அவ்வளோ விரியாதுமா. இப்படி தான் இருக்கணும் அடைக்கி. நல்லா டேஸ்ட்டாக, நல்ல வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் மாவு. அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். சட்னி இல்லாமலும் சாப்பிடலாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கனால தேங்காய் சட்னி இல்லைனாலும் ருசியாக சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான அடைதோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா வீவர்ஸ்? இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.